எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஓஎஸ்எம் ஓல்ட் ஸ்கூல் மெக்கானிக். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லோரும் வந்து கேட்டீங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்டீங்க, ஏன் வீடியோ காணோம், பை ஏதாவது ஒரு வீடியோ போடு அப்படின்னு. நீங்கள் கொடுத்த ஒரு பூஸ்ட் தான் என்ன இப்போ கேமராமேனோட உட்கார வச்சிருக்கு. உனி நம்புகிறேன், நான் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணுவேன். இந்த யூடியூப் சேனல் எதுக்குன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஆட்டோமொபைல், கம்ப்ளீட்டாக ஆட்டோமொபைல் ரிலேட்டடாக. ஏன்னா இப்போ நாங்கள் ஃபாரின் கண்ட்ரிஸ் யூஎஸ் யூகேலாம் வந்து எடுத்து பார்த்துக்கிட்டோம், மோஸ்ட்டாக நிறைய வேலையை அவங்கவுங்களே பார்த்துக்கிறாங்க அவங்க வீட்டில். அப்புறம் நான் நிறைய இடத்துல பார்த்தா நிறைய நல்ல மெக்கானிக்கலும் இருக்காங்க, பட் சில மெக்கானிக்ஸ்லாம் வந்து ஏமாத்துறாங்க. இப்போது ஒரு சின்ன விஷயத்துக்கு வந்துட்டு இவ்வளோ காசு வாங்குறாங்க. ஸோ அந்த அவேர்னஸ்லாம் நமக்கு தெரியுது. ஸோ அதை பற்றியெல்லாம் பேச போகிற சேனல் தான் இந்த யூடியூப் சேனல். அது மட்டும் இல்லை, நீங்களே வீட்டில் சில சில வேலைகளை செய்யலாம், அந்த வேலையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் தான் இது. இது கம்ப்ளீட்டாக ஆட்டோமொபைல் பேஸ்ட் ஒரு யூடியூப் சேனல். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் அமுத்தி வச்சுக்கோங்க. எல்பிஜி போடலாமா வேண்டாமா, எல்பிஜி அட்வைசபிளா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் நான் டைட்டில் என்ன போட்டிருக்கேன்னு பார்த்துட்டிங்கன்னா, எல்பிஜி சூப்பர், எல்பிஜி ரொம்ப நல்லது இன்ஜினுக்கு அப்படின்னு தான் போட்டிருக்கேன். ஆமாங்க, அது உண்மை தான். ஸோ நம்ம இந்த வீடியோவை மூணு கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட், எல்பிஜி ஏன் நல்லதுங்கிறீங்க, ஏன் எல்பிஜி நீங்கள் நல்லதுங்கிறீங்க, நிஜமாலே எல்பிஜி நல்லதா அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் கேட்டகரியாகவும். செகண்ட் கேட்டகரி, ஏன் மெக்கானிக் எல்பிஜி சஜஸ்ட் பண்ணுறதுல ஏன் சில பேர்லாம் எல்பிஜி போடாதீங்க, இன்ஜின் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை வந்து நம்ம செகண்ட் பார்க்கலாம். தேர்டு, உங்கள் வண்டிக்கு எல்பிஜி போடலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி நான் வந்துட்டு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் தான் சொல்ல போகிறேன். இந்த தேர்ட் பாயிண்ட் வந்துட்டு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் சொல்ல போகிறேன், டிசைட் பண்ணுற அத்தாரத்தி உங்களோடது ஆஸ் யூஷுவல். ஓகே, நம்ம இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட், எல்பிஜி நல்லதா கெட்டதா? கண்டிப்பாக சொல்கிறேங்க. இந்த டைட்டிலில் சொன்ன மாதிரி எல்பிஜி ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஆக்டே நம்பர், சீட்டே நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்டே நம்பர்னா என்ன, சீட்டே நம்பர்னா என்ன, இதெல்லாம் பற்றி வந்துட்டு அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போதைக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஆக்டே நம்பர்னா பெட்ரோலோட பியூரிட்டி, இவ்வளோ பர்சன்டேஜ் பெட்ரோல், பியூர் பெட்ரோல் இருக்கிறது வந்துட்டு ஆக்டே நம்பர் அப்படிம்பாங்க. சிடே நம்பர் வந்து அதே மாதிரி எவ்வளோ பியூரான டீசல் இருக்கிறது சிடே நம்பருமா. நம்ம இப்போ பெட்ரோல் பங்க்லாம் அடிக்கிறீங்க பார்த்தீங்களா, பெட்ரோல் அதில் 89%லேருந்து 93% வரைக்கும் பியூரஸ்ட் பெட்ரோல் இருக்கும். இந்த ஸ்பீடு பெட்ரோல் அதெல்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த பெட்ரோல் எல்லாம் 97%லேருந்து 98% வரைக்கும் பியூரஸ்ட் பெட்ரோல் இருக்கும். அதனால தான் அதில் வேலை கொஞ்சம் ஜாஸ்தி. ஆனால் நம்ம எல்பிஜியில் 100% ஆக்டே நம்பர் இருக்குது. ஸோ ரொம்பவே பியூர், எந்த விதமான அடிக்டிவ்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை, ரொம்பவே பியூர். ஸோ நினச்சி பாருங்கள், ஒரு பியூரஸ்ட் ஃபார்மாக உங்கள் இன்ஜினுக்குள்ளே அமைச்சிங்கன்னா உங்களோட இன்ஜினோட லைஃப் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா, நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ அதுதான் எல்பிஜிக்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னு வந்து கேட்டுட்டிங்கன்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இருந்தாலும் சும்மா கிளாரிஃபிகேஷன் வேண்டி சொல்லிக்கலாம். லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ் எல்பிஜிக்கு இன்னொரு பேர் இருக்குது, ப்ரொப்பைன் கேஸ் அப்படிம்பாங்க. ஆக்சுவலி எல்பிஜி வந்துட்டு கலர்லெஸ் ஸ்மெல்லும் வராது. அப்புறம் என்னடா கேஸில் லீக்கானால் ஒரு ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு வந்து பார்க்குறீங்கன்னா, அது வந்து ஆர்டிஃபிஷியல் அடிக்டிவ்ஸ் தாங்க. என்னடா இவன் பியூர் பியூர்னா இப்போ என்னடா ஆர்டிஃபிஷியல் அடிக்டிவ்ஸ் ஆட் பண்ணுறான் அப்படின்லாம் கேட்காதீங்க. இது வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்பிஜி லீக்கானால் நமக்கு தெரியாது, நம்ம பாட்டுக்கு ஒரு மேட்ச் பாக்ஸ் பற்ற வச்சுருவோம், ஏதோ ஒன்று பண்ணால் ஃப்ளேமபிள் தானே, டக்குனு ஃப்ளேம் ஆயிரும். ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணுறக்கு வேண்டி அது லீக் ஆச்சுன்னா அதுலேருந்து ஸ்மெல் வரக்க வேண்டிய அந்த அடிக்டிவ்ஸ் மட்டும் ஆட் பண்ணுவாங்க. அது ஒன்றும் உங்கள் இன்ஜினுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, அது உங்கள் அது கம்போஷன் நடக்கும்போது அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. இது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எல்பிஜி ஏதாவது லீக் ஆச்சுன்னா நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியதாக இது ஆட் பண்ணுற. எல்பிஜி போட்டிங்கன்னா உங்கள் இன்ஜின் அவ்வளோதான், சில பேர் உங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க எல்பிஜி போட்டிங்கன்னா உங்கள் இன்ஜின் லைஃப் அப்படியே டிக்ரீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது உண்மையா நீங்களே சொல்லுங்கள். ஒரு 100% ஒரு பியூரான ஃபியூவலை உள்ளே அனுப்புறீங்க, அது உங்கள் இன்ஜின் லைஃபை கெடுக்குமா? கண்டிப்பாக கிடையாது, அது உங்களோட இன்ஜின் லைஃபை இன்க்ரீஸ் தான் பண்ணும். அப்போ இவங்களாம் பொய் சொல்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் எங்கிட்ட கேட்டிங்கன்னா, இல்லை அவங்க சொல்கிறதுலேயும் ஒரு வேலிடான பாயிண்ட் இருக்குது. என்னென்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பெட்ரோலை ஒரு கேனில் ஓப்பன் பண்ணி நீங்கள் வச்சுருங்க ரூமில், அது எவாப்ரேட் ஆகும் பட் கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் எல்பிஜி ரூம் டெம்பரேச்சருக்கு ரொம்ப குயிக்காக எவாப்ரேட் ஆகிரும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது உங்கள் கம்பஷன் சாம்பர் இருக்குது, கம்பஷன் சாம்பர்னால் என்னடா அப்படின்னு நீங்கள் என்னை பார்த்து கேட்டிங்கன்னா, கம்பஷன் சாம்பர் அதை பற்றிலாம் வந்துட்டு நம்ம அப்கமிங் வீடியோஸில் தெளிவாக டெக்னிக்கலாக பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி சிம்பிளோட சொல்கிறேன். நம்ம எல்லார் வீட்லேயும் ஸ்டவ் இருக்கும், என்ன பண்ணுவோம், ஸ்டவ் எப்படி பார்த்து வைப்போம், ஃபஸ்ட்டு கேஸோட ரெகுலேட்டரை ஆன் பண்ணுவோம், கேஸ் டியூப் வழியாக ஸ்டவ்வுக்கு வந்துடும், ஸ்டவ்வோட நாபை ஹைக்கு திருப்புவோம், கேஸ் ஃப்ளேம் ஆகும், கரெக்டாக அந்த டைமில் ஒரு லைட்டர் எடுத்து அந்த இடத்துல ஒரு ஸ்பார்க் கொடுக்குறோம், கொடுத்தோன்னே நெருப்பு வருது, இதுதான் கம்போஷன். அதாவது ஒரு நெருப்பு வருது, நீங்கள் ஸ்பார்க் கொடுக்குறீங்க, அந்த டைமிங்கில் கரெக்டாக பேர்ன் ஆகுது பார்த்தீங்களா, இது கம்போஷன் அப்படிம்பாங்க.
இந்த கம்போஷன் ஒரு சேம்பரில் ஒரு க்ளோஸ்டான ஏரியாவில் நடக்கிறனால இது பேர் அந்த இடத்த பேர் கம்போஷன் சேம்பர் அப்படிங்கிறாங்க. நம்ம இன்ஜின்களில் இருக்கும் கம்போஷன் சேம்பருங்கிறது. இதை பற்றி நம்ம டெக்னிக்கலாக உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ உங்கள் பெட்ரோல் அந்த இடத்துல பேர்ன் ஆகுது, இது அந்த கம்போஷன் சேம்பரில் வந்துட்டு இப்போ கேஸுக்கு பதிலாக பெட்ரோல் கேஸ் அந்த மாதிரி வந்துட்டு உங்கள் இன்ஜினில் பேர்ன் ஆகுது. இப்போ அந்த இடத்துல பெட்ரோல் பேர்ன் ஆகுனா அதோட ஹீட் லிபரேட்டட் வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும், இனிஷியலாக கம்மியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதோட ஹீட் டிசிபேஷன், அதோட ஹீட் அந்த ஹீட் வந்துட்டு இப்படி டிசிபேஷன் ஆகிற ஏரியாவும் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக, அதாவது எப்படி சொல்கிறது, உங்கள் சிலிண்டர் வால்வுக்கு ஹீட் கரெக்டாக போகும், பிஸ்டனுக்கு ஹெட்டுக்கு எல்லாமே ரொம்ப ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் எல்பிஜியில் அது நடக்காது. முன்னாடியே சொன்ன மாதிரி எல்பிஜி ரொம்ப குயிக்காக ரூம் டெம்பரேச்சருக்கே வேப்பர் ஆகுது. இன்ஜினில் அவுட்டர் டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட 100-110 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது எல்பிஜி நீங்கள் சொல்லவே வேணால் டக்குன்னு வேப்பர் ஆகிடும். அப்போ அந்த சமயத்தில் என்ன பண்ணும் எல்பிஜி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அது பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். நம்ம பைக் எல்லாருமே பைக் வச்சுருப்போம், ஏர் கூல்டு பைக், அதாவது ரேடியேட்டர் இல்லாத பைக்கில் நீங்கள் ஸ்பீடாக ஒரு ஒரு 10 கிலோமீட்டர் கழிச்சக்கப்புறம் நீங்கள் ஸ்பீடாக போயிட்டுருக்கீங்க. அப்போது உங்கள் ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டிட்டீங்க, உங்கள் கையோ இல்லை உங்கள் காலோ ஏதோ ஒன்று இன்ஜினுக்கு, இன்ஜின் மேலே வச்சுடாதீங்க, இன்ஜினுக்கு பின்னாடி வச்சு பாருங்கள், சூடாக காற்றடிக்கும். என்ன நடக்குதுன்னா, ஆப்போசிட்டில் இருந்து வர காற்று, குழுகுழுன்னு வர காற்று உங்கள் இன்ஜினால் கிரியேட் ஆகிற சூடை எடுத்துகிட்டு அப்படியே சூடான காற்றா போகுது. ஓகேங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே தான் நம்ம எல்பிஜி, நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா கம்போஷன் சேம்பரில் ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு, எல்பிஜி வேப்பர் ஆகுதுல்ல, புகையில ஜென்ரலாக நம்ம குக்கர்லேருந்து வர புகையாகட்டும், எதுலேருந்து வர புகையாகட்டும், எங்கே போகுது, அட்மாஸ்பியர் மேலே தான் எழும்போம். ஸோ அந்த கம்போஷன் சேம்பரில் இருக்க டெம்பரேச்சரையும் சேர்த்து இந்த வேப்பர் ஆகிற எல்பிஜியை தூக்கிட்டு போயிடும். ஹீட் அப்படியே எப்படி உங்கள் உங்கள் பைக்கில் எப்படி ஆப்போசிட்டில் வர காற்று உங்கள் பைக்கிலேருந்து ஹீட் எடுத்துகிட்டு பின்னாடி போய் சூடாக வருது, அதே மாதிரி இந்த கம்போஷன் சேம்பரில் இருக்க ஹீட்டை அப்படியே மேலே தூக்கிட்டு போயிடும், வேப்பராகி அப்படியே மேலே தூக்கிட்டு போகும். இப்போ மேலே தூக்கிட்டு போகும்போது என்னடா ஆகுது அப்படின்னு வந்து கேட்டுட்டிங்கன்னா, நம்மளுக்குலாம் சொல்லுவாங்க தலை சூடு ஏறிடுச்சு அப்படிம்பாங்களே, அதே தாங்க நம்ம காருக்கும் நடக்கும். இன்ஜினோட ஹெட்டு சூடாயிடும், ஏன்னா கம்போஷன் சேம்பருக்கு மேலே அடுத்தது இருக்க ஹெட்டு தான், வால்வ் இருக்கும், ராக்ராம் இருக்கும், இதெல்லாம் என்னங்கிறது நம்ம டெக்னிக்கலாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ ஜென்ரலாக நான் சொல்கிறேன், வால்வ் இருக்கும், ராக்ராம் ஷாஃப்ட் இருக்கும், கேம் ஷாஃப்ட் இருக்கும், அந்த இடத்துக்கு ஹீட்டு வந்து பயங்கரமாக போகும். நீங்கள் பெட்ரோல் வண்டியை கம்பேர் பண்ணும்போது அந்த இடத்துக்கு ஹீட் ரொம்ப ஜாஸ்தியாக போகும். கீழெல்லாம் அதே ஒரு இந்த ஹீட் தாங்கிறதுக்குன்னே செஞ்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா, சில இடம் பிஸ்டனு சிலிண்டர் வால் அங்கெல்லாம் அவ்வளோ ஹீட் இருக்காது, ஹெட்டு பயங்கரமாக ஹீட் ஆகும். ஸோ அப்படி ஹீட் ஆகும்போது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், மெட்டல் ஹீட் ஆச்சுன்னு என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அது எக்ஸ்பேண்ட் ஆகும்போது கிளியரன்ஸ் மாறும், சில சில ஃபினாமினாஸ்லாம் மாறும்போது நம்மளுக்கு ஈவெண்ட்லி ப்ராப்ளம் வரும். இதனால தான் எல்லோரும் ரெக்கமெண்ட், இதனால தான் எல்லோரும் சில சொல்கிறாங்க வேண்டாம் இது சஜஸ்ட் நாங்கள் பண்ணுறது இல்லை. இப்போது மூணாவது க்வெஸ்சன், உங்கள் காருக்கு இது போடலாமா வேண்டாமா, உன்னோட சஜஷன் என்னடா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, தாராளமாக போடலாம், என்னடா நீ இது டிஸ்அட்வான்டேஜ் இருக்குங்கிற, வேல்யூலாம் ஹீட் ஆயிருங்கிற, கேமெல்லாம் இதாகிருங்கிற, அப்புறம் போட்டலாம் என்னடா சொல்ல வர அப்படின்னிங்கன்னா, ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட இன்ஜின் கெப்பாசிட்டி ஹையராக இருக்கா தாராளமாக போடுங்க. நீங்கள் இப்போது 800 மாறுது, 800 எல்பிஜி போட்ட வந்து பார்த்தீங்கன்னா மத மத மதம் தான் இருக்கும் சரிங்களா, ஏன்னா எல்பிஜி ஜென்ரலாகவே பவர் கம்மி ஏங்களா, பவர் கம்மி. ஸோ அதனால் நீங்கள் த்ராட்டில் அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ உங்களோட இன்ஜின் கெப்பாசிட்டி ரொம்பவே முக்கியம். கம்மியான சிசி இன்ஜினுக்கு போட்டிங்கன்னா எல்பிஜி போட்டது வேலையை காமிக்கும், அதே ஒரு ஹையர் சிசி, ஒரு நீங்கள் இப்போது வேகனாரு எஸ்டீமு அந்த மாதிரி வண்டியிலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்பிஜி ரொம்பவே சக்ஸஸ். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஹையர் சிசி வண்டி, அதில் வந்துட்டு நீங்கள் பெட்ரோலுக்கும் எல்பிஜிக்கும் அவ்வளோ ஒரு பெரிய வேரியேஷன் தெரியாது, டிஃப்ரென்ஸ் இருக்கும் பட் ரொம்ப வித்தியாசம் இருக்காது. நீங்கள் த்ராட்டில் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாமிக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான். ஸோ உங்கள் வண்டி ஒரு ஹையர் சிசி வண்டினா தாராளமாக போய்க்கலாம். இப்போ இந்த ஹெட்டில் பிரச்சனை வருதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, இதோட இதுக்கு மெயினாக குறைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, இனிஷியல் ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் வண்டி காலில் ஸ்டார்ட் பண்ணோடனே பெட்ரோலில் ஓட்டுங்க, ஹீட்டு ஜென்ரலாக டிசிபேட் ஆகும் எல்லா இடத்துக்கும் ஓரளவுக்கு ஈவனாக ஹீட் போகும். அதுக்கப்புறம் நீங்கள் எல்பிஜி போட்டு ஓட்டுங்க, தயவு செஞ்சு எல்பிஜியில் த்ராட்டில் மேலே ஏறி நின்று ஓட்டாதீங்க, ஹீட் ரொம்ப லிபரேட் ஆகும். எல்பிஜியும் ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி பழகுங்க, ரொம்ப லோடு தராதிங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் ஓட்டுறவங்களாம் இருந்தீங்கன்னா தாராளமாக எல்பிஜி போய்க்கோங்க. இப்போது உங்கள் வண்டி அதான் ஃபஸ்ட்டு நீங்கள் மனசில் வச்சுக்கிறது, உங்கள் வண்டியோட சிசி 800 போட்டு எல்பிஜி போட்டு எனக்கு பவர் இல்லைன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஒரு நல்ல ஹை சிசி வண்டி வேகனார் அந்த மாதிரிலாம் வண்டிக்கெலாம் தாராளமாக எல்பிஜி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சரிங்களா. செகண்டு, தயவு செஞ்சு காலையில் ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் சங்கட்டப்படாமல் பெட்ரோலை ஓட்டுங்க சரிங்களா. எல்பிஜி விலை கம்மி தான், இப்போ இந்த மாதம் வந்துட்டு எல்பிஜி ஒரு 36 ரூபா தான் லிட்ரு, பெட்ரோல் 76 ரூபா சரிங்களா, அப்படியே பாதி கம்மி.
சரிங்களா? ஒரு 6 கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டுறதால பெட்ரோல் ஓட்டுறதால நம்ம சொத்தியாக அழிஞ்சு போயிருப்போம். தயவு செஞ்சு ஒரு 6 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் பெட்ரோலை ஓட்டுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எல்பிஜி மாதிரி தட்டி வீசிக்கோங்க இன் சென்ஸ் லாங் போய்க்கோங்க. நீங்கள் மெது தட்டி வீசினா விட்டு ஸ்பீடு எடுத்து முடிச்சிடாதீங்க. ஜாலி ஐ மீன் என்ஜாய் பண்ணி ரைட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அப்படி சொல்லிக்கலாம் நம்ம ரீசெண்டாக. தேர்ட், தயவு செஞ்சு ரொம்ப லோடு தராதிங்க. ஆக்சலரேஷன் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். விட்டு விடுக்குன்னு வண்டியை ஓட்டாதீங்க. இதெல்லாம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் போய் எல்பிஜி போட்டுக்கலாம். எல்பிஜி ரொம்பவே விலை கம்மி. நிறைய பேர் கேட்பீங்க எல்பிஜி வெடிக்குதுங்கிறாங்களே, எல்பிஜி போட்டு திடீர்னு வெடிச்சிருதுங்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையானா கண்டிப்பாக உண்மை தான். நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணலைன்னா முடிஞ்சுது. அப்புறம் சில பேர் இந்த தப்பு பண்ணுவீங்க, வீட்டு சிலிண்டரை போட்டு ஓட்டுவீங்க. நம்ம வீட்டுக்கு மானியம் செலுத்துறாங்க பார்த்தீங்கன்னா அந்த சிலிண்டரை தூக்கி பம்ப் ஒன்று வச்சு ஏற்றி ஓட்டுவீங்க. அப்படி ஓட்டவே கூடாது. நம்ம ஆட்டோ கேஸ் வர எல்பிஜி வந்துட்டு ரொம்பவே ஃபில்டர் பண்ணி ரொம்பவே அந்த பவர் கம்மி பண்ண இது. நீங்கள் வீட்டு எல்பிஜி போட்டிங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா பவர் தரும், நல்ல மைலேஜ் இருக்கும். ஆனால் எப்போ வெடிக்கும் எப்போ என்ன ஆகும்னே சொல்ல முடியாது. சரிங்களா? இது ஒன்று. நம்ம இந்த வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக நான் முன்னாடி தேர்ட் பாயிண்ட்டில் சொன்ன மாதிரி இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் எல்பிஜி போய்க்கோங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. அப்புறம் சில பேர் உங்ககிட்ட ரொம்ப பயமுறுத்துவாங்க, எல்பிஜி வெடிச்சா வெடிச்ச மாதிரி இருக்கும்டா, முடிஞ்சுதுரா எல்லாம் அப்படின்னு. சுத்த போயிங்க. எல்பிஜி வெடிச்சா இந்த சினிமாலாம் காம்பாக்க தெரியும், டும் அந்த மாதிரிலாம் வெடிக்காது. அது அப்படியே ஃப்ளேம் ஆயிரும், அவ்வளோதான். அப்படியே ஃப்ளேம் ஆகி அப்படியே அந்த காற்று எந்த திசையில் அடிக்கலோ அந்த திசையில் அப்படியே ஃப்ளேம் ஆகிட்டு இருக்கும். பெட்ரோல் லைனில் எங்கேயாவது லீக் இருந்து உங்கள் டேங்கு கிட்ட பெட்ரோல் ஏதாவது பர்ஸ்ட் ஆச்சுன்னா சினிமாலாம் காம்பாங்க பார்த்தீங்களா, டம்னு அந்த விஷயம் நடக்கும். பெட்ரோல் தான் எல்பிஜியோட இந்த பர்ஸ்டிங் விஷயத்தில் ரொம்பவே டேஞ்சரஸ். இருந்தாலும் எல்பிஜி அப்பப்போ ஜென்ரலாக சர்வீஸ் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு எல்பிஜி வந்துட்டு அதுக்குன்னு இருக்க அத்தாரைஸ்டு டெக்னீஷியன்ஸ் கிட்ட கொடுத்து கரெக்டாக சர்வீஸ் பண்ணிங்கன்னா எதுவுமே ஆகாது. எல்பிஜி போட்ட வண்டியில் ரொம்பவே லோ மெயின்டெனன்ஸு, காஸ்ட்டும் கம்மி, எல்லாமே கம்மி. தாராளமாக எல்பிஜி போடுங்க. எல்பிஜி போட்டால் இன்னொரு மெயின் இது என்னென்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா எமிஷன்ஸ் ரொம்பவே கம்மி. பெட்ரோல் வண்டி கம்பேர் பண்ணிக்கோங்க, எமிஷன் பயங்கரமாக கம்மி. ஸோ எல்பிஜி போடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. கோ க்ரீனாக போங்க, பார்த்து ஓட்டுங்க, சீட் பெல்ட் போட்டு ஓட்டுங்க, சேஃபாக ஓட்டுங்க. வெயிட் 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 வெயிட், நீங்கள் இன்னும் இந்த வீடியோவில் தான் இருக்கீங்களா? ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு, பட் இந்த வீடியோவில் நான் சில விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணணுட்டு இருந்தேன். ஏன்னா இது ஜென்ரலாக நிறைய பேருக்கு இருந்த கொஸ்டின், இப்போ நிறைய பேர் கொஞ்சம் கிளியர் ஆகி எல்பிஜி போட்டாலும் போடலாம், இந்த பயமூர்த்தி வச்சுருப்பாங்க எல்பிஜியில் போடாதீங்கன்னா, அவங்களாம் வந்துட்டு கொஞ்சம் கிளாரிஃபை ஆகி எல்பிஜி போடலாலும் போடலாம், அதுக்கு வேண்டியதாக இது பண்ணால். இவ்வளோ தூரம் இந்த வீடியோ போட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த விஷயம் வேறு யாருக்காவது தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உன்னி உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் எதை பற்றி பேசணும்னு சொன்னீங்கன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். உன்னி அப்கமிங் வீடியோஸில் நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங், அதாவது நம்ம இன்ஜின் ஆயில் எப்படி மாற்றலாம், அதெல்லாம் வந்து தான் பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு இந்த தமிழில் இருக்கிற ஒரு ஆட்டோமொபைல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.